இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் திமுகவை ஆதரிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீமானோட எந்த நாடகத்தையும் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. இதே மாதிரி தான் 2011 நான் போய் வழக்கு கொடுத்து, இன்னும் என்ன சீமான் அரெஸ்ட் ஆக போகிறாருன்ற டைமுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க காலில் போய் விழுந்து அங்கே போய் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இந்த பக்கம் என்கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி நான் வந்து உன்னைய ஓப்பனாக கல்யாணம் பண்ணி மனைவின்னு நான் வந்து காட்டணும் தானம்மா, அதை நான் பண்ணுறேம்மா அப்படின்னு உறுதியாக எனக்கு எனக்கு ஒரு உறுதி கொடுத்து, நான் இந்த பக்கம் ஏமாந்து எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 12 வருஷமாக அவர் எப்படி என்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ விடாமல், ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்னை எப்படி வச்சு தன்னோட கட்சிக்காரங்களை வச்சு எப்படி என்னை கொச்சப்படுத்திக்கிட்டு எப்படி என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்றது இன்னி காலையில் வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவரை நம்பவே நம்பாதீங்க. அடிப்பட்டு 12 வருஷமா தெருவில் நின்றுட்டு இருக்கிற விஜயலட்சுமி சொல்கிறேன், நான் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க, திமுகவுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கிட்ட இந்த வீடியோவில் திரும்பியும் ஒரு வாட்டி ரொம்ப ஒரே ஒரு சின்ன விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். 12 வருஷமா நான் துடிச்சிட்ருக்கிறேன் சார், 12 வருஷமா நான் கதறிட்டுருக்கேன் சார், எங்கள் அம்மா வேதனையில் செத்தே போயிட்டாங்க சார், எங்கள் அக்கா இன்னொரு பேரலிசிஸ் பேஷண்ட், இன்னொரு ஜஸ்ட் ஒரு 25% அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது, அவ்வளோதான் சார். திமுகவை நம்பி தான் சார் நான் வந்து வந்திருக்கிறேன். அந்த காட்சி, சீமானை கைது பண்ணுற அந்த காட்சியை எங்களுக்கு காட்ட மாட்டிங்களான்னு நாங்கள் வந்து ஆவலான்னு நின்றுட்டுருக்குறோம் சார். என் கூட என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லாரும் காத்துட்ருக்காங்க சார். சீமான் வந்து இந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு தப்பிக்க முடியாத அளவுக்கு சீமானுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் ஆவலாக காட்டிட்டு இருக்கும் போது நீங்கள் அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா மக்களே ரொம்ப நொந்து போயிடுவாங்க. சீமானுக்கு உறுதியாக தண்டனை கிடைக்கணும், காத்துட்ருக்குறோம், ஒரு ஒரு நிமிஷமும் நாங்கள் காத்துட்ருக்குறோம், எப்போ காவல்துறை வட்டாரத்துலேருந்து சீமான் கைது அப்படின்ற செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு அவனோட எந்த பிட்டலாட்டத்தையும் நம்பிடாதீங்க, சீமானோட எந்த ஒரு பேச்சும் வந்து நம்பி எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக நான் வந்து கேட்டுக்கிறேன். திமுகக்காரங்க தயவு செஞ்சு ஸ்டாலின் சார்கிட்ட இந்த வீடியோவில் வந்து நான் கேட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்கிட்டே தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் கொஞ்சம் காட்டுங்க. உங்கள் எல்லாரோட அன்பும் மக்களோட அன்பு மக்களோட ஆதரவு எல்லாமே இருக்குது, ஆனால் சீமானோட எந்த பித்தலாட்டத்தையும் தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.